மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டில் குடியேறி வருவார் என்று பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் கிண்டல் அடித்திருக்கிறார். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறுநீரக பாதிப்பு காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் சென்று சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று அவரது மூத்த மகனும் அமைச்சருமான தேஜ் பிரதாப் யாதவ் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அப்போது எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை பிரதமர் மோடி குற்றம் சாட்டி பேசியிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டில் குடியேறி விடுவார் என்றும், இதற்காகவே அவர் பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தனக்கு பிடித்த இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார் என்றும் கிண்டல் அடித்தார்.